இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்ப்போம் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேஷராசியில் வரும் ஸோ மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்குள்ளே வந்துடும் ஸோ இதில் நீங்கள் என்ன ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே இந்த பாதங்கள் ரொம்ப முக்கியம் சில பேருக்கு நம்ம ஜோதிடம் பார்க்கும் பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா பாதங்களை பற்றி சொல்லும்போது பரவாயில்ல பரவாயில்ல நட்சத்திரம் சொல்லுங்கண்ணா அந்த பாதங்கள் மாறும் பொழுதும் அந்த கணிப்புகள் வந்து மாறுங்கிறது உண்மை அதே மாதிரி மேக்ஸிமம் நீங்கள் எல்லாமே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இது என்னுடைய அன்பான கோரிக்கைங்க எப்பயுமே வந்து இந்த திருக்கணிதம் முறைப்படி இதுதான் சித்த மகாபுருஷர்களால் திருத்தி அமைக்கப்பட்ட கணிதங்கள்ங்க இப்போ இந்த மாதிரி இதுதான் ஆரம்ப காலங்கள்லேருந்து வந்துட்டு இருக்கிறதுனால திருக்கணித முறைப்படி வ வழிபாடுகள் பண்ணிக்கிறதும் திருக்கணித முறைப்படி ஜாதகத்தை பார்த்துக்கிறதும் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துட்டுருக்குங்கிறது தான் ஒரு அஞ்சு தலைமுறை நம்ம இருக்கோம் அது அது மூலமாக நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள்ங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க இப்போ நமது மேஷராசியோட தன்மையில் வருதுங்க அதே மாதிரி முதல் பாதம் மட்டும் மிச்ச இதெல்லாம் ரிஷபத்தில் வரக்கூடிய தன்மைகளில் இருக்குது ஸோ இவங்களுக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எப்படி நம்ம வந்து பரணி நட்சத்திரத்துக்கு சொன்ன மாதிரி நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அதாவது வண்டி வாகனத்தில் போகக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோவங்கள்ங்கிறது வந்து இந்த கிருத்திக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வரக்கூடிய தன்மையும் அந்த கோவங்களை குறைக்கக்கூடிய தன்மையும் இது வந்து பேஸிக்காகவே அவங்க ஒரு லீடர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸுங்கிறது இந்த கிருத்திக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மருந்து மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்புகள் அதாவது மருத்துவம் பண்ணக்கூடிய இது அதுலேயே வந்து உயர்நிலை அதாவது அந்த ஆப்ரேஷன் ஃபிசிஷியன் சர்ஜன்ஸ்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் மிகப்பெரிய சர்ஜன்ஸாக இருக்கிறவங்கலாம் கிருத்திக நட்சத்திரத்தால வரக்கூடிய தன்மையும் அதாவது அவங்களோட நட்சத்திரத்தில் வரக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிருத்திக நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிவபெருமான் வழிபாடுகள் நீங்கள் செஞ்சுகிட்டே வர்றதும் சூரியனோட தன்மைகள் இருக்கிறதுனால கண்ணு சம்பந்தமான விஷயங்களில் கவனமா இருந்துக்கிறதும் அதே மாதிரி டக்குனு ஒருத்தங்களை எடுத்துரிஞ்சு பேசாமல் இருக்கிறதும் ஏன்னா டக்குனு ஒரு கோபம் வரும் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி பாசி கேரக்டர் வந்து வரும் ஏன்னா பெரிய லெவலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு ஆளுமை திறன் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அதனால பொறுமையா இருந்து அடுத்தவங்களை கையாளக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குங்க அதே மாதிரி ஆரம்ப காலங்கள்லன்னு வரும்போது அது சூரியனோட தன்மையில் சூரியனோட திசையில் தான் இவங்களுக்கு ஆரம்பிக்கும் சூரியனுக்கு ஆரம்பிக்கும் அப்புறம் சந்திரனுக்கு ஆரம்பிக்கும் செவ்வாய்க்கு ஆரம்பிக்கும் அதே போல் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் முடிஞ்சு இதெல்லாம் நீங்கள் நம்பலாம் இப்போ யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே எல்லாரோட வாழ்க்கையிலே மேக்ஸிமம் செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட்லேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திசையெல்லாம் முடிஞ்சு வரும்பொழுது இந்த ராகு திசையில் இந்த ராகு திசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுக்கர பகவானோட இதுக்கு வந்ததுலேருந்தே அதாவது சுக்கர புத்தி வந்ததுலேருந்து ராகு மகாதசையில் சுக்கர புத்தியிலேருந்தே அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு சூரிய புத்தியாக இருக்கட்டும் சுக்கர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி வரும் அதுக்கப்புறம் சந்திர புத்தி வரும் அதுக்கப்புறம் செவ்வா புத்தி வரும் இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே வந்து திருப்பி போட்டுரும் பாசிட்டிவாக ஆரம்ப காலங்களில் ஜென்ரலாகவே இந்த கிருத்திக நட்சத்திரத்துக்காரங்களோட தன்மைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த ராகு தசைங்கிறதுக்கு முடிஞ்ச அந்த குரு மகாதசைக்கு வரும் பொழுது என்னடா அவங்க சின்ன வயசில் இந்த ஆட்டம் ஆனாங்க இப்போ வந்து பார்த்தா இப்படி ஒரு முன்னேற்றம் வந்துருச்சே வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்கு சொல்லி இவங்க சொல்லி கேட்கக்கூடிய இடங்கள்லையும் அதே மாதிரி ஞானத்தோட உச்சகட்டத்துக்கும் இந்த இந்த ராகு மகாதையில் சுக்கரபுத்தி முடிஞ்ச அந்த தருணத்திலையே ஒரு பெரிய அளவுக்கு ஃபெமிலியர் ஆகக்கூடிய தன்மையும் அதே மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய துறையிலையும் ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமான விஷயங்கள்லையும் மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களையும் மிகப்பெரிய விவிஐபிஸ்லாம் வந்து இவங்களுக்கு முன்னாடி அட்வைஸ் கேட்கக்கூடிய இடங்கள்லையும் ஒரு பெரிய லெவலில் முன்னேறக்கூடிய அமைப்புகள்லேயும் இந்த டைம் கடை கொடுக்குங்கிறது தான் உண்மை ஸோ இந்த டைத்தில் வந்து இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே வரும்பொழுது இந்த பார்ட்னரில் வரும்பொழுது பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மைகளும் உண்டுங்க பாட்னர்னு நான் சொல்லக்கூடியது வந்து தொழில் ரீதியான பாட்னராக இருக்கலாம் ஃபேமிலியில் கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஒரு தப்பு நடக்கக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி எதிர்பாலினத்தினரிடம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மைகளும் இந்த கிருத்திக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து அதிசிறப்பான விஷயங்களை வந்து கவனமாக இருக்கிறவங்க வந்து தப்பிச்சிருவாங்கன்றதில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது அன்பர்களே அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வழிபாடுகள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவனோட வழிபாடு டெஃபினட்டாக செய்யணுங்க சிவபார்வதி வழிபாடுங்கிறது கிருத்திக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நந்தீஸ்வரரோட வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் இது வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி அனந்த பத்மநாப சுவாமியை வழிபடுறதும் குறிப்பாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணரோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி நம்ம இதில் இருக்கு இல்லையா கே இருக்கக்கூடிய நம்ம குருவாயிரப்பனோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் ஆஞ்சநேய சுவாமியோட வழிபாடுகள் செஞ்சுக்கிறதும் குறிப்பாக வெண்ணை சாத்திட்டு வர்றதும் இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணி பண்ணி வர்றதும் அதே மாதிரி கோயில்களுக்கு இந்த ஆஞ்சநேயரோட கோயில்களுக்கு வரம்போ வரக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் வந்து கல்கண்டு அதாவது நாட்டு கல்கண்டாக இருக்கலாம் இல்லை கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன இருக்கக்கூடிய கல்கண்டுகளை வந்து தானமாக கொடுத்துட்டு வர்றதும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டே வரும் அன்பர்களே அதே மாதிரி அடியார்களுக்கு எவ்வளோ எவ்வளோ உதவிகள் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதனால் ஒருவேளை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிருத்திக நட்சத்திரக்காரங்க வந்து சின்ன வயசில் இருக்காங்க என்னங்க ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கவலையே படாதீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு உங்கள் ஜோதிடரையும் போய் பாருங்கள் போய் பார்த்துட்டாலும் உறுதியாக சொல்கிறேங்க இவங்களுக்கு வந்து எப்போ வந்து நமக்கு அந்த செவ்வாய் இது முடிஞ்சு ராகு இதில் வந்து ஃபஸ்ட்டு பாகம்ங்கிறது கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு செவ்வாய் முடிஞ்சு ராகுக்குள்ளே என்ட்ராகும் போதே ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஏற்பட்டாலும் அந்த ராகு சாரங்களெல்லாம் பார்க்கணும் நட்சத்திர சாரங்களெல்லாம் பார்க்கணும் பட் பொதுவான விதிப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராகு இதில் வந்து வந்து சுக்கர புத்தியிலேருந்தே ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து இந்த கிருத்திக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு கிடைக்குதுங்கிறது தான் உண்மை சரி அதே மாதிரி தானங்கள் கொடுக்கும் பொழுது அத்திப்பழங்கள் நிறைய கொடுத்துட்டு வர்றதும் அத்திப்பழங்கள் உண்ணக்கூடிய தன்மையும் அதே மாதிரி அத்தி மரம் நட்டி வைக்கிறதும் இதில் நீங்கள் நல்ல பணங்காசு இருக்கிறவங்க நிறைய தோட்டமே போடுங்க அத்தி தோட்டம் கூட போடுங்க அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்கிறதும் அதே மாதிரி புதுசாக இப்போ கிருத்திக நட்சத்திரத்தில் உங்கள் குழந்தைகள் பறந்துருக்க பட்சத்தில் நட்சத்திர விஷயங்கள் வந்து நீங்கள் நட்டிட்டு வர்றதும் நல்ல பலனை பலனைட்டே வரும் அன்பர்களே அதே மாதிரி அவங்க பிறந்த நாட்களில் வரக்கூடிய தன்மைகளில் வந்து முருகனோட வழிபாடுகள் செஞ்சிட்டு வர்றதும் கந்தசஷ்டி கவசங்கள் செவ்வாய்கிழமைகள் செஞ்சிட்டு வர்றதும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கணபதி ஹோமங்கள் வீட்டில் செஞ்சிட்டே வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்லபடியான ஒரு பார்ட்னர்ஷிப்புன்றதை அவாய்ட் பண்ணிட்டு தனிப்பட்ட முறையில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு வந்து பிரச்சனைகள் குறையக்கூடிய தன்மைகளும் ஜாஸ்தி இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை வரைக்கும் பொறுமையாக இருந்து அந்த இதோட இருந்து கோபத்தை குறை வரக்கூடிய எந்த ஒரு கிருத்திக நட்சத்திரும் சோடை போடுறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே அதே போல அன்பர்களே இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்களை பற்றி நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த நட்சத்திரங்களை பற்றி பொழுது மும்மூணு விஷயங்களாக பண்ணுறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஸ்வதி பரணி கிருத்திகை ஒருவேளை அஸ்வதி நட்சத்திரத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்களும் பரணி நட்சத்திரத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களும் இந்த கமெண்ட் பாக்ஸில் நான் என்ன பண்ணிடுறேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பேசின நிகழ்ச்சியை நான் வந்து அனுப்புகிறேன் அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அஸ்வனி நட்சத்திரத்தில் இருந்தாலும் பரணி நட்சத்திரத்தில் இருந்தாலும் கிருத்திகை நட்சத்திரம் இருந்தாலும் இந்த வழிபாடுகளையும் நீங்கள் சொல்லுங்கள் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நட்சத்திராதி அதிதேவதா வழிபாடுகள் நீங்க செஞ்சு செஞ்சு நீங்க வர 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 உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதுவும் ஒரு வழிபாட்டில் ஒரு மெத்தட் தான் சரிங்களா இப்போ நீங்கள் ஜாதகமே பார்க்கும் பொழுது அதில் நீங்கள் கட்டங்களை பார்க்கும் பொழுது அந்த எந்த நட்சத்திர சாரத்தில் போதுங்கிறது இப்போ நம்ம ஜோதிடர்கள் பார்க்குறவங்களுக்கு இது புரியும் அதுவும் முக்கியமுங்கிறதுனால அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் அனுகூலமாக கிடைக்குங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே ஸோ அந்த லிங்க்கையும் அனுப்புகிறேன் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது கமெண்ட் செக்ஷன்ஸில் ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னாலும் தாராளமாக கேட்கலாம் அதுக்குள்ள பதில்கள் எனக்கு அடியே எனக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க நண்பர்களே நாளை வந்து பாத்தீங்கன்னா தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓ